முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைப்புலியை பார்வையிட்டு ஐநாவின் இலங்கைக்கான பதிவிட ஒருங்கிணைப்பாளர். மன்னார் நீதிமன்றம் மீதான தாக்குதல், அடுத்த மாதம் 18 தேதி அன்று தீர்ப்பு. கல்முனை வடக்கு பிரதேச செயலக விவகாரம் தொடரும் அரசின் அசமந்த போக்கு, செல்வம் அடைக்கலடாதன் குற்றச்சாட்டு. விடுதலை புலிகள், தமிழர் புனர்வாழ்வு கழகம் ஆகியவற்றின் மீதான தடைகள் நீக்கப்பட வேண்டும், கஜேந்திரன் தெரிவிப்பு. பாரத பிரதமருக்கு ஸ்ரீதரன் எம்பி வாழ்த்து. பாடசாலைகளுக்கு விசேட விடுமுறை, சற்று முன் வெளியான அறிவிப்பு. கிளிநொச்சியில் 2 பேருந்துகள் மோதி விபத்து, திட்டமிட்ட செயல் என மக்கள் விசனம். மின்சார சபை மறுசீரமைப்பு சட்டம் மூலம் நிறைவேறியது. நாடாளுமன்ற சிறப்புரிமையை பயன்படுத்தி வில்லனை போன்று செயற்படும் மலையக அரசியல்வாதிகள், அருட்தந்தை மா சக்திவேல் குற்றச்சாட்டு. மட்டக்களப்பில் 3 இளைஞர்களுக்கு குற்றப்புலனாய்வு விசாரணை. தொடர்பது விரிவான செய்திகள். ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான பதிவிட ஒருங்கிணைப்பாளர் மார்க் என்ரோ பிரெஞ்ச் முல்லைத்தீவுக்கான விஜயம் ஒன்றினை மேற்கொண்டுள்ள நிலையில் கொக்கு தொடுவாய் மனித புதைகளுக்கு விஜயம் செய்துள்ளார். அந்த வகையில் கொக்கு தொடுவாய் பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டு மனித புதைக்குழியையும் இன்று காலை அவர் நேரடியாக சென்று பார்வையிட்டுள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான பதிவிட பிரதிநிதி உள்ளிட்ட குழுவினர் முல்லைத்தீவு மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள் சங்க தலைவி மரிய சுரேஷ் ஈஸ்வரி மற்றும் சட்டத்தரணி க கனகேஸ்வரன் ஆகியோரிடம் குறித்த புதைக்குழி விவகாரங்கள் தொடர்பில் கேட்டறிந்து கொண்டனர். கல்முனை வடக்கு பிரதேச செயலக விவகாரத்தில் ஒரு கணக்காளரை நியமித்தால் அனைத்து பிரச்சனைகளும் தானாக தீரும் நிலையில் அரசாங்கம் தொடர்ந்தும் தமிழர்களின் விவகாரத்தில் அசம்பந்த போக்குடன் செயல்படுவது மிகுந்த மன வருத்தத்தை அளிப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் இன்று சபையில் தெரிவித்தார். கல்முனை பிரதேச செயலகம் சார்பான உடையத்தில் அந்த கல்முனை பிரதேச செயலகம் 27/7/93 அமைச்சரவை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு 30 வருடங்கள் பிரதேச சபையாக அது செயலாற்றி இருக்கிறது. அது முஸ்லாப்புக்கு தெரியாது போல இருக்கிறது. அந்த அமைச்சரவை தீர்மானம் ஹான்சாட்டிலே பதிய வேண்டும் என்று நான் முன்வைக்கின்றேன். ஏன் இந்த பாகுபாடு? ஒரு கணக்காளரை போட்டு அந்த பிரதேச சபையை, அந்த தமிழ் மக்களை வழிநடத்தக்கூடிய செயற்பாடுகளை ஏன் அரசாங்கம் கவனத்திலே கொள்ளாது இருக்கிறது என்பதை பார்க்கின்ற போது மன வருத்தம் அடைகின்றோம். இந்த அபிவிருத்தி குழு கூட பல வருடங்களாக இந்த கல்முனை பிரதேச சபையிலே நடைபெற்ற கூட்டங்கள் நடைபெற்றிருக்கிறது. ஆனால் இப்பொழுது புதுசாக அபிவிருத்தி குழுவின் தலைவர் அவர்கள் அங்கே கூட்டம் நடத்துவதற்கு தயங்குகிறார். நான் இருக்கின்றேன் முஸ்லீம் சமூகத்தினுடைய வாக்குகளை பெறுவதற்கான யுக்தியாக அவர் அதை பார்க்கிறாரோ தெரியவில்லை. ஆனால் அவருடைய பேச்சுக்களை பார்க்கின்ற போது நடுநிலைமையான பேச்சாக, எல்லோரையும் கவருகின்ற பேச்சாக நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் எங்களை பொறுத்த மட்டிலே அந்த மக்கள் தொடர்ந்து போராட்டத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். நான் நினைக்கின்றேன் இதற்கான ஒரு குழுவை பிரதமர் அவர்கள் ஏற்பாடு செய்து இதை நியாயமான முறையிலே விசாரித்து இதுக்களை இருக்கிற பிழை சரியை கண்டறிந்து இந்த கல்முனை பிரதேச செயலத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான வாய்ப்பை வெகு விரைவிலே செய்ய வேண்டும். அந்த பெண்கள், நான் போயிருந்தேன், அந்த பெண்கள் ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டிருக்கின்ற சூழலிலே பல பேர் நையாண்டி செய்கின்ற, கேவலமாக பேசுகின்ற ஒரு நிலையை நாங்கள், அந்த பெண்கள் அழுதழுது குறை சொன்னார்கள். ஆகவே அரசாங்கத்திற்கு கடமை இருக்கிறது இந்த மக்களுடைய குறையை தீர்ப்பதற்கு. ஆகவே அந்த வகையிலே இந்த கல்முனை பிரதேச செயலகம் ஒரு கணக்காளரை போட்டுவிட்டால் அது தண்டபாட்டிலே செயல்படுகின்ற வாய்ப்பு இருக்கு. ஆகவே இந்த விடயத்திலே அரசாங்கம் ஒரு விசாரணை கமிட்டியை போட்டு இதை விசாரித்து தக்க தீர்வை கொடுக்க வேண்டும் என்று இச்சந்தர்ப்பத்திலே நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அடுத்தபடியாக இந்த எங்களுடைய மன்னார் மாவட்டத்தை பொறுத்த மட்டிலே
பறவைகள் சரணாலயம் என்பது மன்னார் நகரப்புறங்களிலே இருக்கிறது. ஒரு கட்டணம் கட்ட முடியாத சூழல், இப்படி அந்த மன்னார் நகரத்தை டெவலப் பண்ண முடியாத ஒரு நிலை காணப்படுகின்ற நிலையிலே இரண்டு விடயங்களை நாங்கள் இங்கு எடுத்துக் கூறலாம் என்று நினைக்கின்றேன். விடத்தல் தீவு கரையோர கடல் பகுதியிலே பல ஏக்கர் காணிகள் விடுவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அது உண்மையிலே மீன் உற்பத்தி செய்யப்படுகிற இடங்களாக நாங்கள் பார்க்கின்றோம். கடல் அரிப்பை நிறுத்துகின்ற இடங்களாக அந்த இடங்கள் இருக்கிறது. ஆகவே அதை ஒரு பண்ணைகளுக்கு கொடுத்தால் உண்மையிலே அந்த கடல் அரிப்பு என்பது நிச்சயமாக வரும். மற்றது அது அந்த அந்த பண்ணைகளுக்குள்ளே இருக்கின்ற கழிவுகள் அந்த கடலுக்குள் செல்லுகின்ற போது அந்த கடலையும் மாசுபடுகின்ற சூழல் ஏற்படும். ஆனால் நான் கேட்கிறேன் எங்களுடைய அமைச்சரிடம், அதாவது இந்த வைல்ட் லைஃப் சம்பந்தமான அமைச்சரிடம் நான் கேட்கின்றேன், ஏன் நீங்கள் அந்த பகுதிகளை விடுவதை விட எங்களுடைய நகரப்பகுதிகளை மன்னார் நகர பிரதேசத்தை நீங்கள் இந்த திணைக்களத்தில் இருந்து விடுவிப்பது நன்றாக இருக்கும் என்று நாங்கள் கருதுகிறோம். அந்த வகையிலே இதை உடனடியாக செய்ய வேண்டும். மறு அறிவித்தல் வரை ஊழியர்களின் அனைத்து விடுமுறைகளையும் ரத்து செய்யும் சுற்றறிக்கை இலங்கை மின்சார சபை வெளியிட்டுள்ளது. இது நேற்று முதல் அமல்படுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. உத்தேச புதிய மின்சார சட்டம் மற்றும் உயர் நீதிமன்றத்தால் முன்மொழியப்பட்ட திருத்தங்கள் நாடாளுமன்றத்தின் எரிசக்தி மேற்பார்வை குழுவால் அங்கீகரிக்கப்பட்டது. இதன்படி இந்த சட்டம் ஒன்று விவாதிக்கப்பட்டு நிறைவேற்றப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர் குறிப்பிட்டுள்ளார். விடுதலை புலிகள் மற்றும் தமிழர் புனர்வாழ்வு கழகத்தின் சொத்துக்கள் முடக்கப்பட வேண்டும் என வெளியான வட்டமானி உடனடியாக நீக்கப்பட வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் இன்று சபையில் தெரிவித்துள்ளார். எங்களுடைய தேசம் சார்ந்து எடுக்கப்படுகின்ற முடிவுகள் எங்களோடு பேசப்பட்டு தான் எடுக்கப்பட வேண்டும். ஆனால் அந்த அடிப்படையில் எந்த செயல்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டிருக்கவில்லை. அந்த அடிப்படையிலே இந்த சட்டமூலத்திற்கு எங்களுடைய ஆதரவை வழங்க முடியாது என்பதனை இந்த இடத்திலே பதிவு செய்து கொண்டு நான் வேறு விடயங்களுக்குள் செல்கின்றேன். யாழ்ப்பாணத்திலே தொடர்ச்சியாக அல்லது வடகிழக்கிலே போலீசாருடைய அராஜகங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்ற நேரத்திலே கடந்த 19/11/2023 அன்று ஒரு இளைஞர் ஸ்ரீலங்கா வட்டுக்கோட்டை போலீசாருடைய கஸ்டடியில் இருந்த பொழுது கடுமையாக சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்ட நிலைமையிலே படுகொலை செய்யப்பட்டிருந்தார், உயிரிழந்திருந்தார். அவருடைய கொலை தொடர்பாக 4 போலீசார் கைது செய்யப்பட்டிருக்கின்ற போதிலும் கூட அந்த சித்திரவதைகள் நடைபெற்ற 4 நாளும் அந்த வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்திலே பொறுப்பதிகாரியாக இருந்த ஓஐசிக்கு மீது இதுவரைக்கும் எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கவில்லை. இது தொடர்பாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் உரிய கவனம் செலுத்தாமல் இருப்பது ஏன் என்கின்ற ஒரு கேள்வி எங்கள் மத்தியிலே எழுந்திருக்கின்றது. ஆகவே இது தொடர்பாக உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். நேற்று முன்தினம் பொன்னாலை பகுதியிலே கிருஷ்ணவேணி என்கின்ற ஒரு பெண் தலைமைத்துவ குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு பெண் தன்னுடைய வளவிலே ஒரு குழாய் கிணறு ஒன்றை அமைத்து கொண்டிருந்த பொழுது அங்கு சென்ற வட்டுக்கோட்டை போலீஸ் நிலைய போலீசார் அந்த அனுமதி பெறப்படவில்லை என்பதனை காரணம் காட்டி அவரிடமிருந்து 8,000 ரூபாய் கப்பத்தை பெற்றுக் கொண்டு சென்றிருக்கின்றார்கள். அந்த தாய்க்கு உடைய மகன் இப்பொழுது காப்போத்தா உயர்தரம் படித்துக் கொண்டிருக்கின்றார். அவர் தன்னுடைய பாடசாலை கல்வி நேரம் போக மிகுதி நேரத்திலே கூலி வேலை செய்து அதிலே சேமித்த பணத்திலே தான் இந்த குழாய் கிணறு அமைக்கின்ற பணி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த பணத்திலே தான் 8,000 ரூபாயை பிடுங்கி சென்றிருக்கிறார்கள் வட்டுக்கோட்டை போலீசார். அந்த போலீசாருடைய பெயர் சுமணஸ்ரீ, குமார மற்றும் கசுன் என்ற 3 போலீஸ் உத்தியோகத்தர்கள் இந்த கப்பத்தை பெற்றிருக்கிறார்கள். இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அடுத்ததாக ஆனைக்கோட்டை ஆறுகால் மடம் பகுதியைச் சேர்ந்த கந்தசாமி சேகரன் என்கின்ற மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு நபர் கடந்த 14/11/2023 காரணர் பகுதியிலே ஒரு கிராம சேவையாளர் அலுவலகம் ஒன்றில் சந்தேகத்துக்கிடமான முறையிலே நிற்கிறார் என்ற தகவல் கிராம சேவையாளரால் வட்டுக்கோட்டை போலீசாருக்கு தெரியப்படுத்தப்பட்டு போலீசாரால் அவர் கைது செய்யப்பட்டு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார். அதற்கு பிற்பாடு 18/11/2023 பொன்னாலை சந்திக்கு அருகிலே ஒரு பட்டைக்குள்ளிருந்து சிதைந்த நிலையில் அவருடைய சடலம் மீட்கப்பட்டது.
கூடாது. அந்த செய்தியை சேகரிப்பதற்கு சென்ற ஊடகவியலாளர் புவனேஸ்வரன் கஜிந்தன் என்ற ஊடகவியலாளர் போலீசாரால் அச்சுறுத்தப்பட்டிருக்கின்றார். அந்த கொலை தொடர்பாக இன்று வரை இவரும் கைது செய்யப்படவில்லை. இது போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட படுகொலை, வட்டுக்கோட்டை போலீசாரால். அதே போன்று காங்கேசந்துறை விசேட போலீஸ் பிரிவை சேர்ந்த ஒரு போலீஸ் உத்தியோகத்தர், அவருடைய போலீஸ் இலக்கம் 90829. இந்த நபர் கடந்த சில 21ஆம் தேதி, மே மாதம் 21ஆம் தேதி, வாளால் பொதுமகன் ஒருவரை வெட்டியிருக்கிறார். அவர் அந்த சம்பவம் தொடர்பாக இன்று வரை அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. துரதிருஷ்டவசமாக கடந்த 30ஆம் தேதி யாழ்ப்பாணம் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே ஏஎஸ்பி யாழ்ப்பாணத்திற்கு பொறுப்பான உதவி போலீஸ் அத்தியட்சகர் கூறுகிறார், அங்கே ஒரு அவர் ஒரு தற்காப்பு நடவடிக்கையாக தடுக்க முற்பட்ட போது, அவர் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலை தடுக்க முற்பட்ட போது தான் அந்த தவறுதலாக அந்த வாள்வெட்டு நடைபெற்றதுன்னு சொல்லி. ஆனால் அது அப்பட்டமான போய் என்னிடம் ஆவணங்கள் இருக்கிறது, அந்த ஆவணங்களை நான் இங்கே சமர்ப்பிக்கின்றேன், இந்த படங்களை அங்கே சமர்ப்பிக்கின்றேன் சபையினுடைய நடவடிக்கைகளுக்காக. இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அத்தோடு கடந்த 4ஆம் தேதி பாதுகாப்பு அமைச்சு செயலாளர் ஒரு வர்த்தமானி வெளியிடப்பட்டிருக்கிறது. புலிகளதும் தமிழர் புனர்வாழ்வு கழகத்தினதும் சொத்துக்கள் முடக்கப்படுவதாகவும், வேறு சில அமைப்புகளது, நான் முடிக்கிறேன், அமைப்புகளது சொத்துக்கள் முடக்கப்படுவதாகவும் அந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டிருக்கின்றது. இந்த விடுதலை புலிகளதும் தமிழர் புனர்வாழ்வு கழகத்தினதும் சொத்துக்கள் முடக்கப்படுவதாக வெளியிடப்பட்ட வர்த்தமானி மீளப்பெறப்பட வேண்டும். இதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். புலிகள் மீதும் தமிழர் புனர்வாழ்வு கழகத்தின் மீதான தடைகள் நீக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். அத்தோடு ஒரு நிமிடம் கொடுங்கள். அத்தோடு பல்கலைக்கழக ஊழியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார், அதனால் மாணவர்கள் தொடர்ந்து பாதிக்கப்படுகிறார்கள். இங்கே ராஜாங்க அமைச்சர், கல்வி உயர்கல்வி ராஜாங்க அமைச்சர் சொன்னார், தாங்கள் அதை தீர்ப்பதற்கு பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி. ஆனால் அந்த ஊழியர்களோடு பேசப்பட்ட விடயங்கள் தொடர்பாக எழுத்து மூல உத்தரவாதம் இல்லாதால் தொடர்ந்து போராட்டம் நடைபெறுகிறது. அதனால் மாணவர்கள் தொடர்ந்து பாதிக்கப்படுகிறார்கள். அதனால் தயவு செய்து அவர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று மீண்டும் வலியுறுத்தி விடைபெறுகிறேன். நன்றி. தேங்க்யூ. நடைபெற்று முடிந்த இந்திய பாராளுமன்றத்துக்கான 18வது மக்களவை தேர்தலில் வெற்றி பெற்றமைக்காக தொடர்ந்து 3வது முறையாகவும் பாரத தேசத்தின் பிரதமராக பதவியேற்றுள்ள நரேந்திர மோடிக்கு பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் வாழ்த்துரைத்துள்ளார். இது தொடர்பிலான அவரது ஊடக அறிக்கையில், தாங்கள் இந்திய மக்களின் மன உணர்வுகளை வென்றிருப்பதன் பிரதிபலிப்பாகவே மக்களவை தேர்தலில் பெற்றிருக்கும் இந்த வெற்றி அமைந்திருக்கின்றது. பாரதத்தின் அரசியல், பொருளாதார, சமூக நலன் சார்ந்து தாங்கள் ஆற்றவிருக்கும் பணிகளின் விளிம்பில் ஈழத்தமிழர்களுக்கும் இந்திய தேசத்திற்கும் இடையே இளையோடி இருக்கும் உறவின் கனதியை உயிர்ப்பிக்க வேண்டிய காலக்கடமையும் தங்களிடத்தே தரப்பட்டிருப்பதாக நாம் உணர்கின்றோம். இலங்கை தீவில் ஈழத்தமிழ் மக்களுக்கென அர்த்தமுள்ளதும் அடிபணியாததுமான சமஷ்டி முறையிலான நிரந்தர அரசியல் தீர்வை பெற்றுத் தருவதில் இந்தியாவே பாதுகாப்பு அரணாக இருக்க வேண்டும் என்பதே எமது இனத்தின் நீண்ட கால எதிர்பார்ப்பாகும். அந்த வகையில் தங்களது அனுசரணையும் அழுத்தமுமின்றி இலங்கை தீவில் தமிழ் மக்கள் தமக்குறித்தான உரிமைகளுடன் வாழும் வாய்ப்பை பெற முடியாது என்பதை நாம் திடமாக நம்புகின்றோம். போருக்கு பின்னரும் இன மத அடக்குமுறைகளுக்கு ஆளாகி இருக்கும் எமது மக்களின் ஆட்சியுரிமை மற்றும் அரசியல் உரிமைகளை வென்றெடுப்பதற்காக எமது கட்சியாகிய இலங்கை தமிழரசு கட்சி உள்ளிட்ட தமிழ் தேசிய தரப்புகளால் முன்னெடுக்கப்படும் முயற்சிகளில் இந்திய மத்திய அரசு தனது முதன்மையான பணிகளை ஆற்ற முன்வர வேண்டும் என்ற எதிர்பார்ப்பை எமது இனத்தின் கோரிக்கையாக தங்களிடம் முன்வைக்கின்றேன். இந்திய தேசத்தின் வரலாற்று பக்கங்களில் தனித்துவம் மிக்க தலைவராக தொடர்ந்து 3வது முறையாகவும் மக்கள் ஆணை பெற்று பாரத பிரதமராக ஆட்சிப்பீடம் ஏறியிருக்கும் தங்களின் பணிகள் இந்திய மற்றும் ஈழ தேசங்களின் நலனுக்கான வரலாற்று பணிகளாக அமைக்க வாழ்த்து நிற்கின்றேன் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கொழும்பில் தனது அரசியல் அலுவலகத்தை இன்று திறந்து வைத்துள்ளார். புதிய அலுவலகம் கொழும்பு சர் எர்னஸ்ட் டி செல்வா மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ளதுடன் எதிர்கால அரசியல் நடவடிக்கைகள் இந்த அலுவலகத்தின் ஊடாக மேற்கொள்ளப்படும் என ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. நாரத்தேன்குட்டி அபய ராமாதிபதி, மேல் மாகாண பிரதமர் சங்கநாயக்கு, கொழும்பு பல்கலைக்கழக வேந்தர் வணக்கத்துக்குரிய கலாநிதி முரத்தட்டு ஆனந்த தேரர், கொள்ளுப்பட்டி வாழுகாராம மகாவிகாரி உட்பட 5 மகாவிகாரிகளின் விகாராதிபதி, ஊவா பிராந்திய பிரதம சங்கநாயக்க வணக்கத்துக்குரிய மகரகம நந்தநாயக தேரர், இவர்கள் உள்ளிட்ட மகா சங்கத்தினர் இதன் போது பிரத்பாராயணம் செய்து ஜனாதிபதிக்கு ஆசி வழங்கியதுடன் ஏனைய சமய தலைவர்களும் சமய வழிபாடுகளை நடாத்தி ஆசீர்வாதங்களை வழங்கினர். ஜனாதிபதியின் அரசியல் அலுவலகத்தை நிறுவுவதற்கான அரபு நடவடிக்கைகள் ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வஜ்ர அபேவர்த்தனவின் தலைமையில் மேற்கொள்ளப்பட்டது.
பேராசிரியர் மைதிரி விக்ரமசிங்கு, பிரதமர் தினேஷ் குணவர்தன மற்றும் அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும், ஜனாதிபதி பணிக்குழாம் பிரதானியுமான சஹல் ரத்நாயக்கு மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்பாட்டாளர்கள் பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். நாட்டு நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக பல்வேறு பிரதேசங்களில் உள்ள அரச பாடசாலைகளுக்கு விசேட விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இதன்படி நிவித்திகல கல்வி வலயத்தின் அலபடு மற்றும் அபியகம பிரிவுகளுக்கு உட்பட்ட அனைத்து பாடசாலைகளுக்கும் நாளைய தினம் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் நாட்களில் வானிலையின் அடிப்படையில் பாடசாலைகளை நடத்துவது தொடர்பில் தீர்மானங்களை மேற்கொள்ள வலய கல்வி பணிப்பாளர்களுக்கு அதிகாரம் வழங்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த பிரதேசங்களில் தொடர்ந்து மோசமான காலநிலை நிலவி வருவதனால் இந்த முடிவு எட்டப்பட்டுள்ளது. மேலும் சப்ரகமுவ மாகாண சபை ஏனைய வலயங்கள் மற்றும் பிரதேசங்களில் வளமை போன்ற பாடசாலைகளை நடாத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த 2012 மன்னார் நீதவான் நீதிமன்றத்தின் மீது தாக்குதல் நடத்தி தீ வைத்தமை தொடர்பான வழக்கின் தீர்ப்பு இன்றைய தினம் வழங்கப்பட இருந்த நிலையில் வழக்கு தொண்ட தரப்பு எழுத்து மூலம் சமர்ப்பணம் வழங்க மண்டல் கால அவகாசம் கோரியமையினால் இந்த மாதம் 20 தேதிக்குள் எழுத்து மூல சமர்ப்பணம் வழங்க கால அவகாசம் வழங்கப்பட்டதோடு வழக்கின் தீர்ப்பு ஜூலை மாதம் 18 தேதி வழங்கப்படும் என திகதியிடப்பட்டுள்ளது. இந்த வழக்கு கடந்த 12 வருடங்களாக நடைபெற்று வந்த நிலையில் விளக்கம் யாவும் நிறைவடைந்த நிலையில் இன்றைய தினம் தீர்ப்புக்காக திகதியிடப்பட்டிருந்தது. இந்த வழக்கின் வழக்கு தொடுநர் தரப்பு சாட்சியங்கள் யாவும் இவ்வாண்டு மார்ச் மாதம் முடிவடைந்து 1 மாத காலத்திற்குள்ளாகவே எதிரிகள் தரப்பு சாட்சியங்களுக்காகவே தவணை வழங்கப்பட்டது. இந்நிலையில் எதிரிகள் தரப்பில் 50 பேரின் கொண்டு கூற்றுக்களும் இருவரின் சாட்சியமும் ஒரே நாளிலேயே பதிவு செய்யப்பட்டதோடு விளக்கமும் முடிவுறுத்தப்பட்டது. இந்நிலையிலேயே இவ்வழக்கின் தீர்ப்பு இன்றைய தினம் வழங்கப்பட இருந்தமை பரபரப்பையும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியிருந்த நிலையில் ஜூலை மாதம் 18 தேதிக்கு தீர்ப்பு திகதியிடப்பட்டுள்ளது. இந்த வழக்கு தொடர்பாக மன்னார் நீதிமன்றம் மீதான தாக்குதல் சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருவதாவது, மன்னார் நகரத்தை ஒட்டிய கோந்தைப்பட்டி கடற்கரை ஓரத்தில் அமைந்துள்ள ஒரு சிறிய மீன்பிடி துறை பகுதியாகும். போர்ச்சூழலில் இடம்பெயர்ந்து புத்தளம் பகுதிக்கு சென்றிருந்த முஸ்லிம் மீனவர்கள் திரும்பி மன்னார் வந்தபோது கோந்தைப்பட்டி மீன்பிடி துறையை தம்மிடம் முழுமையாக மீள தருமாறு கேட்டிருந்தனர். இதனை அடுத்து தமிழ் மீனவர்களுக்கென மன்னார் நகரில் 2ஆம் கட்டை பகுதியில் வேறு இடம் நீதிமன்றத்தால் ஒதுக்கப்பட்டது. ஆனால் அந்த இடத்திற்கு இன்னும் ஒரு முஸ்லிம் மீனவர் ஒருவர் உரிமை கோரியும் தமிழ் மீனவர்கள் மீன்பிடிக்க தடை கோரியும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததால் அங்கும் அவர்களால் மீன்பிடி தொழில் செய்ய முடியவில்லை. இந்த வழக்கு முடிக்கும் வரையில் தமிழ் மீனவர்களை கோந்தைப்பட்டியிலேயே தொழில் செய்ய அனுமதிக்குமாறு மன்னார் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. ஆனால் அந்த தீர்ப்பின் காரணமாக முஸ்லிம் மீனவர்கள் கோந்தைப்பட்டிக்கு சென்று அங்கிருந்த தமிழ் மீனவர்களின் மீன்பாடிகள், மீன்பிடி படகுகள் என்பவற்றை அடித்து நொறுக்கி சேதப்படுத்தினார்கள். இதனையடுத்து தமிழ் மீனவர்களுக்கு மாற்று ஏற்பாடு செய்யப்படும் வரை அவர்களுக்கு காவல்துறையினர் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என நீதிமன்றம் 2012 ஜூலை 16ஆம் தேதி அன்று உத்தரவிட்டது. நீதிமன்றத்தின் உத்தரவை முஸ்லிம் மீனவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் தமிழ் மீனவர்கள் உடனடியாகவே அங்கிருந்து வெளியேற்றப்பட வேண்டும் என கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது மட்டுமன்றி காவல்துறையினர் மீதும் நீதிமன்ற கட்டடத்தின் மீதும் வாகனங்கள் மீதும் கற்களையும் கொட்டன்களையும் வீசி பெரும் தாக்குதலை மேற்கொண்டனர். நீதிமன்றம் மீதான தாக்குதலின் போது 3 உயரதிகாரிகள் உட்பட 6 காவல்துறையினரும் பொதுமக்கள் பலரும் காயமடைந்தனர். மேலும் மன்னார் மேல் நீதிமன்றத்தின் கண்ணாடிகளும் அடித்து நொறுக்கப்பட்டன. இதனையடுத்து அந்த பகுதிக்கு இராணுவத்தினர் வரவழைக்கப்பட்டு ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்பட்டு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் அளவுக்கு நிலவரம் மோசமடைந்தது. மன்னார் நீதிமன்றம் மீதான தாக்குதல் சம்பவத்தினை தொடர்ந்து அப்போது மன்னார் நீதவானாக கடமையாற்றிய நீதவான் ஏயூட்சன் அச்சமயத்தில் அமைச்சராக இருந்த ரிசார்ட் பதியுதீன் தொலைபேசி ஊடாக அச்சுறுத்தியிருந்தார். இதனைத் தொடர்ந்து இலங்கையினுடைய வடக்கு பகுதிகளுக்கும் மன்னார் நீதவானை அச்சுறுத்தி அமைச்சர் ரிஷாட் பதியுதீனை கைது செய்ய வேண்டும் என கோரி சட்டத்தரணிகள் போராட்டங்கள் பலவற்றையும் நடாத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் 12 வருடங்களாக நடைபெற்ற இந்த வழக்கில் விசாரணைகள் நிறைவுற்று இன்றைய தினம் தீர்ப்பு வழங்கப்படவிருந்து ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மன்னார் நீதிமன்றத்தின் மீது தாக்குதல் நடத்தி அரச சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்கப்பட்டமைக்கும் தமிழ் மீனவர்களின் சொத்துக்களையும் உடைமைகளையும்
அடித்து நொறுக்கி பரியளவில் சேதப்படுத்தியமைக்கும், குற்றவாளிகளுக்கு தக்க முறைகள் தீர்ப்பளிக்கப்படுமா, நீதித்துறை சுதந்திரம் பாதுகாக்கப்படுமா என நீதிக்காக போராடுபவர்கள் எதிர்பார்ப்போடு காத்திருக்கின்றார்கள். கிளிநொச்சி பகுதியில் தனியார் பேருந்தை பின்னால் வந்த அரசு பேருந்து மோதியதில் விபத்து ஏற்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்ட பழை போலீஸ் பிரிவுக்குட்பட்டு கரந்தாய் பகுதியில் இன்றைய தினம் காலை 10 மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தானது திட்டமிட்டு இடம்பெற்றுள்ளதாக பயணிகள் குற்றம் சாட்டுகின்றார்கள். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், கிளிநொச்சியில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து பயணிகளை ஏற்றுவதற்காக தரிப்பிடத்தில் நின்று கொண்டிருந்த போது பின்னால் வந்த அரசு பேருந்து மோதியுள்ளது. இவ்விரு பேருந்துகளும் ஒரு சில நிமிட வித்தியாசத்தில் புறப்பட்டு வருவதால் இருவருக்கும் இடையில் அடிக்கடி முறுகல் நிலை ஏற்படுவதாகவும், இதனால் வேதியில் போட்டியிட்டு செல்வதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றார்கள். குறித்த போட்டியின் காரணமாகவே திட்டமிட்டு பின்னால் வந்த தனியார் பேருந்தை அரசு பேருந்து மோதியதாக தெரிவிக்கப்படுகின்றது. விபத்து இடம்பெற்ற இடத்தில் இரு பேருந்துகளில் உடைந்த கண்ணாடி துண்டுகள் வேதியில் கிடந்ததாகவும், பாடசாலை மாணவர்கள் அதிகம் நிற்கும் இடம், அதனால் துப்புரவு செய்து செல்லுமாறும் கரந்தாய் கிராம மக்களால் தெரிவிக்கப்பட்ட போதும், அரசு பேருந்து உத்தியோகத்தர் ஒருவர் தரக்குறைவாக மக்களிடம் பதிலளித்துள்ளதுடன் தம்மால் அதனை செய்ய முடியாது என தெரிவித்துள்ளதாக குற்றச்சாட்டப்படுகின்றது. இதனையடுத்து விபத்தில் காயமடைந்தவர்கள் பழைய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளையும் முன்னெடுத்துள்ளனர். இலங்கை மின்சார சபை மறுசீரமைப்பு சட்டம் மூலம் 44 மேலதிக வாக்குகளால் இன்று பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதன்படி ஆதரவாக 109 வாக்குகளும் எதிராக 53 வாக்குகளும் வழங்கப்பட்ட நிலையில், 44 மேலதிக வாக்குகளால் குறித்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டது. இன்றைய தினம் காலை 10:30 முதல் மாலை 5 வரை மின்சார சட்ட மூலத்தின் 2 வாசிப்பு மீதான விவாதம் இடம்பெற்றது. உத்தேச புதிய மின்சார சட்டம் மற்றும் உயர் நீதிமன்றத்தால் முன்மொழியப்பட்ட திருத்தங்கள் பாராளுமன்றத்தின் எரிசக்தி மேற்பார்வை குழுவால் அங்கீகரிக்கப்பட்டது. இலங்கையில் செயற்கைக்கோள் அடிப்படையிலான இணைய சேவைகளை வழங்குவதற்கு ஸ்டார்லிங் நிறுவனத்துக்கு TRCSL அனுமதி வழங்கியுள்ளதாக தொழில்நுட்ப ராஜாங்க அமைச்சர் கனக கேரத் தெரிவித்துள்ளார். உரிய வகையில் பொதுமக்கள் கருத்தறியப்பட்டதன் பின்னரே இந்த அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாகவும், இது தொடர்பான மேலதிக தகவல்கள் நாளைய தினம் வெளியிடப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். அண்மையில் இந்தோனேஷியாவில் நடந்த கலந்துரையாடலில் ஸ்டார்லிங் நிறுவனத்தை அனுமதிப்பது தொடர்பான சந்திப்பு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் எலான் மஸ்குக்கும் இடையே இடம்பெற்றது. மலேக அரசியல்வாதிகள் பாராளுமன்ற சிறப்புரிமையை வெளியிலும் பயன்படுத்தி வில்லனை பூண்டு செயற்படுவதாக அருத்தந்தை மா சக்திவேல் குற்றம் சுமத்தியுள்ளார். இது தொடர்பில் அவரால் இன்றைய தினம் வெளியிடப்பட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மை காலமாக மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்கள் தோட்ட அதிகாரிகளால் தாக்கப்படுவதும், அவர்களின் அடிப்படை மனித உரிமைகள் மீறப்படுவதும் அதிகரித்துள்ளன. இது அடிமை நோக்கு நிலை நின்று சட்டங்களை தாமதமாக்கி செயல்படும் காண்ட பிராடித்தனம் என்பதோடு, இது அதிகார பேரினவாதம் என்று கூற வேண்டும். இதனை வன்மையாக கண்டிப்பதோடு இத்தகைய சம்பவங்கள் தொடர்பாக கம்பெனிகள் உரிய விசாரணைகளை நடத்தி நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்றும் கேட்கின்றோம். இத்தகைய சம்பவங்களின் போது உடனடியாக ஊடகங்கள் சகிதம் களத்திற்கு விரையும் மலையக அரசியல்வாதிகளின் செயற்பாடு அரசியல் நாகரிகத்தினை கேலிக்கூத்தாக்குவதாக இருக்கின்றது. நாடாளுமன்ற சிறப்புரிமையை வெளியிலும் பயன்படுத்தி வில்லனை போன்று செயற்படுவதும், வாக்கு வங்கியை தக்க வைத்துக் கொள்ளவே என்பதும் மக்கள் அறிவார்கள். பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக அவர்கள் சார்பில் அறிவுக்கட்ட பாதுகாப்பு மற்றும் சட்ட நடவடிக்கைகளை விரைவில் எடுக்க வேண்டும். 1700 ரூபாய் சம்பளம் கொடுக்க முடியாதவர்கள் கம்பெனியை மீள அரசாங்கத்திடம் கொடுக்க வேண்டும். அவற்றை வேறு கம்பெனிகள் கொடுக்குமெனில் அரசியல்வாதிகளின் கொக்கரிப்பு ஒன்றுமறியா தொழிலாளர்களுக்கு மகிழ்வாக இருக்கலாம். வேறு கம்பெனிகளுக்கு கொடுப்பது என்பது தொடர்ந்தும் தொழில் அடிமைகளாக தள்ளுவதற்கு எத்தனைக்கும் செயல் என்றே இங்கு சுட்டிக்காட்ட வேண்டும். தற்போது தோட்டங்களில் தொழில் புரியும் மற்றும் தொழில் புரிய விரும்பும் மலேக மக்களுக்கு அவரவர் இயல்புக்கேற்ற தோட்டக்காடுகளை உற்பத்திக்காகவும் வீடமைப்புக்காகவும் பகிர்ந்து கொடுத்து நில உரிமையாளர்களாக வேண்டும். அதற்கான குரலை மலேக சமூக அமைப்புகள் உயர்த்தி கொண்டிருக்கையில், மலேக அரசியல் தலைமைகள் பதவிகளையும் சலுகைகளையும் புறந்தள்ளே மலேக மக்கள் தங்களுடைய அடையாளங்களை இழக்காது வாழ கூட்டு செயற்பாட்டை முன்னெடுக்க வேண்டும் எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
மட்டக்களப்பு மாவட்டத்தின் தமிழரசு கட்சி வாலிபர் அணி முன்னாள் தலைவர் மற்றும் தமிழ் இளையோர் மக்கள் இயக்க ஒருங்கிணைப்பாளர் ஆகிய இருவருக்கும் குற்றப்புலனாய்வு தடுப்பு பிரிவினால் விசாரணைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. குறித்து இருவருக்கும் எதிர்வரும் 11 மற்றும் 12 தேதிகளில் மட்டக்களப்பில் உள்ள அலுவலகத்திற்கு விசாரணைக்கு வருமாறு கூறி குற்றப்புலனாய்வு தடுப்பு பிரிவினரால் கடிதம் ஒன்று வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. அதேபோல தமிழ் இளையோர் மக்கள் இயக்க ஒருங்கிணைப்பாளரும் மனித உரிமை செயற்பாட்டாளருமான கொக்கட்டிச்சோலையைச் சேர்ந்த ஜீவரத்தினம் தவேஸ்வரனையும் எதிர்வரும் 11 மற்றும் 12 தேதிகளில் விசாரணைக்காக அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. முன்னதாக ஒரே நாளில் 11 மணியளவில் 45 நிமிடங்கள் தடுத்து வைக்கப்பட்டு மட்டக்களப்பில் உள்ள பயங்கரவாத தடுப்பு பிரிவின் அலுவலகத்தில் வாக்குமூலம் பெறப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் நிரபு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.